வணக்கம். டைட்டில் மட்டும்தான் விஜய் ஆண்டனி ஒரு சைத்தான்னு போட்டிருக்கார். உண்மையிலேயே ஒரு அற்புதமான மனிதன், அதான் முக்கியம் அவரோட குவாலிட்டி. தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறார், அதனால் அப்படி சொல்லியிருக்கார் டைட்டில். அந்த மனிதனுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு அற்புதமான மனிதி அவங்க ஃபாத்திமாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவருடைய பண்பை பற்றி நம்ம சொல்லணும்னா, இங்கே மேடையிலே நமக்கு தெரிஞ்சுது, யூஸ்வலாக இந்த ஃபங்க்ஷன்ஸில் ஸ்டார்ஸை முதல்ல கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹட்ஸ் ஆஃப் டு விஜய் ஆண்டனி. ஸோ இது ஒரு டீம் ஒர்க்கிங் ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூ ஷோர் தட் ஒண்டர்ஃபுல். இந்த படம் எனக்கு மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் விஜய் ஆண்டனி. பட் இந்த படத்தில் நடிக்கும்போது 40-45 வருஷமாக எனக்கு இல்லாத ஒரு விபரீத ஆசை இப்போ வந்திருக்கு, நம்மளும் படம் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு. தெரியும், நிறைய பேர் தள்ள கையை வச்சுக்கிறீங்க, தெரியும் எனக்கு. காரணம் என்னென்னா, இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பண்ணப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இவருடைய சிஸ்டமில் படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் செலவிப்பேன். இந்த படாடோபம், அந்த அனாவசிய செலவுகள்லாம் இப்போ நம்ம வாட் இஸ் நெசசரி ஃபார் த ப்ரோக்ரஸ் அண்ட் த வெல்ஃபேர் ஆஃப் த மூவின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணால் இன்றைக்கி நிறைய படங்கள் ஹிட் ஆகுங்கிறத நான் தைரியமாக சொல்லிக்கிறேன். ஃப்ரண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், படத்துக்கு தேவைன்னா 10 லட்சம் ரூபாய் கூட அவர் செலவிக்க தயாராக இருக்கார். படத்துக்கு தேவையில்லைன்னா 10 பைசான்னா கூட அவர் கணக்கு கேட்குறார். தட் இஸ் ஹவ் அ ப்ரொடியூசர் ஷுட் பி. பிச்சைக்காரன், சைத்தான், ஏமன் இந்த மாதிரி டைட்டில்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும் நான் சொன்ன மாதிரி. ஆனால் இந்த மாதிரி டைட்டில்ஸ் சூஸ் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ட்ரேடில் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சார். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி டைட்டில்ஸ் அவர் சூஸ் பண்ணுறாருன்னா அது காரணம் வந்து அவர் மேலே இருக்கிற தன்னம்பிக்கையும் கதை மேலே அவர் வைக்கிற நம்பிக்கை ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா விஜயானந்த சார் வந்து அவர் சூஸ் பண்ணுற எல்லா கதைகளுமே வந்து அவருக்கு பொருத்தமான மாதிரி, ஆடியன்ஸ் நல்லா போய் ரீச் ஆகிற மாதிரியான கதைகள் வந்து சூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி அவர் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற காரணம் வந்து அந்த கதை செலக்ட் பண்ணுற விதமும் அவரோட ஹார்ட் ஒர்க்கும் தான் காரணம். ஏன்னா வந்து நடிக்கிறது மட்டுமே ஒரு ஹார்ட் ஒர்க்காக நாங்களாம் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு சைடில் ப்ரொடக்ஷனும் பார்த்து ஹீரோவாகவும் நடித்து மியூசிக்கும் கம்போஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அது எவ்வளோ ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். படம் ஷூட்டிங் ஆரம்பமாகிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 மாதம் முன்னாடியே என்னை சந்தித்து அவர் பேசினார். இந்த படத்தில் மனோதத்துவ ரீதியான விஷயங்கள், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் மிக ஆழமாக கையாளப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அப்படிப்பட்ட விஷயத்தை எடுத்து கையாளும் பொழுது அதற்கு தேவையான அளவுக்கு ஆராய்ச்சி, ரிசர்ச், ஸ்டடி, பல விஷயங்கள் தேவைப்படுகிறது. அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களையும் பெருமுயற்சி எடுத்து ஆழமாக கணித்து புரிந்து கொண்டு அப்புறம் அதை வந்து ஸ்கிரிப்டில் கொண்டு வந்தார் பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்கிறத நான் தைரியமாக சொல்லுவேன். அதற்கு மனமார்ந்த பாராட்டுகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது. அந்த ஒரு அத்தென்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய விஷயம் படத்தில் கொண்டு வரதுக்கு நல்ல முயற்சி பண்ணியிருக்கார் அவர். அவர் சொன்னார், அப்போது நாங்கள் ஒரு ஷூட்டிங் 5வது நாள் 6வது நாள் பேசும்போது சொன்னார், இதுவரை 4 படங்கள் எடுத்துட்டேன் சார், ஒவ்வொரு படமும் இது ஒரு வித்தியாசமான படம், ஒரு தரமான படம், மக்கள் மனதில் வந்து ஆஹா என்று சொல்லக்கூடிய படம் அப்படிங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தை தரமான, வித்தியாசமான, நல்ல, மனதிலே பதியக்கூடிய படமாக எடுத்துக்கொண்டு வந்தால் வெற்றிங்கிற அந்த பெரிய விஷயம் வெகு சீக்கிரமாக வந்து சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறது, அதற்கு தேவையான பொறுமை எனக்கு இருக்கிறதுன்னு சொன்னார். மிகப்பெரிய வார்த்தை அது. இது வந்து பிச்சைக்காரன் படம் முடிகிறதுக்கு முன்னாடி, ரிலீஸ் ஆகிறதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றி வந்து சேர்ந்தது. நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபார் இஸ் பிரின்சிபிள் வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப். அது இந்த படத்திலையும் கடைபிடித்திருக்கிறார். தெளிவோடு இருப்பது சிறப்பானது, தெளிவோடு இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த திடமோடு இருப்பது இன்னும் சிறப்பானது. அந்த தெளிவு திடமிருந்து தலைவனம் இருந்துன்னு வச்சுங்க, அது ரொம்ப கஷ்டமாக போயிடும், மற்றவங்களும் ரொம்ப துச்சமாக இருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடு அழகாக சொன்னார் மகேந்திரன் சார், படத்திற்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காமல், தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும், அது தேவையில்லாத விஷயத்தை பார்க்க மாட்டார், மிக சிறப்பாக ஃபோக்கஸ் என்று சொல்லக்கூடிய முனைந்து செயல்பட்ட மிக சிறப்பான ஒரு நடிகர், தயாரிப்பாளர், நல்ல ஒரு நண்பர், மிக சிறந்த ஒரு மனிதர் விஜய் ஆண்டனி. அவர்களுக்கு மேலும் மேலும் பல வெற்றிகள் வந்து குவிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் இவருக்கு நான் தான் பேர் வச்சேன்னு நினைக்கிறேன், அவருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியல, இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு படம் மியூசிக் டைரக்டராக ஒத்துக்கிட்டார், நண்பர் சசி படம்னு நினைக்கிறேன், ஒன்றும் தானே. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில்
விஜய் ஆண்டனி வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டு போட்டு காட்டினார், சப்போஸ் உண்மை காதலித்து அப்படின்னு ஒரு பாட்டு. உடனே நான் அப்போது சுத்திரன் தயாரிப்பில் ஈடுபட்டுருக்கேன், நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அது பிறகு பெரிய பெரிய நடிகருடைய படங்கள்லாம் இயக்கக்கூடிய வாய்ப்பு வந்தும் அவர் நடிகனான பிறகு மியூசிக் டைரக்ஷன் நிறுத்திட்டாரேன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது ஃபோக்கஸ், ஒரு மனிதனுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நடிக்கணும்னா அது மேலே நம்ம முழு கவனத்தையும் வைக்கணும். வேறு ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து படம் மியூசிக் பண்ணால் பணம் வரும், அதிலெல்லாம் கவனம் போச்சுன்னா இதில் போயிடும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் மியூசிக் டைரக்ஷனை நிறுத்தினார் நினைக்கிறேன் நான். அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒன்று. அப்போது வீட்டுக்கு வந்து அந்த பாட்டை போட்டு காட்டும் போது உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், அக்னி அப்படின்னார். அக்னின்னா அவங்களுக்கு தெரியும்ல நெருப்பு, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா நெருப்பு வந்து நம்மளை சுற்றுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஜய் உங்கள் ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டேன். விஜய் ஆண்டனின்னு சொன்னார். ரொம்ப அழகான பேர் தாய் உங்கள் தாய் வச்சுருக்காங்களே, அதையே நீங்கள் வந்து அக்னின்னு மாத்துறீங்க, விஜய் என்றாலே வெற்றி, ஆண்டனி என்றால் காக்கும் கடவுள், அந்தோணி என்று சொல்லுவார்கள். இந்த கடற்கரை கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்தோணியார் கோயில் தான், ஏன்னா கடலுக்குள்ளே போனால் திருப்பி வர்றது அவர் தயவு இருந்தால் தான் வர முடியும், அந்தோணியார் தயவு இருந்தால் தான் வர முடியும். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல பேரை வச்சுக்கிட்டீங்க, இப்படி கொஞ்சம் விஜய் ஆண்டனின்னு பேரை மாற்றிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் எதுவுமே சொல்லாமல் சரின்ட்டார். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை வச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனோட விழா நாயகன் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதீப், அவங்க அம்மா வந்திருக்காங்களே பிரதீப் ஃபங்க்ஷனில், ரொம்ப நல்லா பேனை பெற்றெடுத்துருக்கீங்கம்மா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்க இந்த தருணத்துக்காக பிரதீப், ரொம்ப சந்தோஷம். அம்மா உங்ககிட்ட சொல்லிக்கிறம்மா, இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர், உங்கள் பையனோட படம் சைத்தான் படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர், ரொம்ப நல்லா வந்திருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு, 2 லாங்குவேஜ்லேயும் பெரிய ஹிட்டாகும்மா. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் எல்லாருக்கும் என்னோடய மனமானத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைம் பார்க்காம வழக்கமாக படம் போனால் 5 மாதம் 3 மாதம் ஆக முடியும், இந்த படம் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆச்சு பண்ணுறதுக்கு. இவ்வளோ பொறுமையாக என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய அம்மா, என்னோடய மனைவி சாண்ட்ரா, ஜனார்தனன் கூட இருக்கிறவர், வீர செந்தில், என்னோடய பேக் போன்ஸ் இவங்க எல்லாருமே, இவங்க எல்லாருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும், நிறைய நான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக மாட்டேன், நிறைய பேச மாட்டேன், பட் ஸ்டில் என் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் அபிமானமும் வச்சுருக்கிறீங்க எல்லாருமே. உங்கள் நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், ஃப்யூச்சரில் கூட கண்டிப்பாக தொடர்ந்து காப்பாற்றுவேன். மீண்டும் ஒருமுறை இங்கே வந்திருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.